இப்பொழுது நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இட் இஸ் எ டிஸ்கஷன். இறைநிலை உணர்வாக இருக்கின்றது. இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். உணர்வு என்றால் என்ன? சொல்லுங்க. உணர்வு அப்படியானா அங்க அந்த இடத்துல நிலையான ஒரு பொருளும் அசைவும் இருக்கிறத, நிலையான பொருள் அந்த அசைவை அறியறது தான் உணர்வுன்னு நம்ம சொல்றோம். வெரி குட், நல்ல. ஐயா, ஆகினையில நம்ம உயிர் அசைவ உணர்வா முதல்ல பெறோம். இப்ப நம்ம அதை பேசல. உணர்வு அப்படின்றது என்ன? வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் இட்? அப்படின்னா ஐயா சொன்னதுதான், ஒரு நிலையான பொருள், அது மேல ஒரு இயங்கும் பொருள் மோதும் போது அதை அது உணர்கிறது. சரிங்க. ஃப்ரிக்ஷன் காசஸ் தி கான்சியஸ்னஸ். புரியுதுங்களா? சரிங்க. சரி, இப்ப அடுத்தது, இறைநிலை உணர்வாக இருப்பதற்கு காரணம் என்ன? உணர்வு தவிர வேற ஒண்ணும் இல்ல. உணர்வு கோமதி மகேஷ்மா சொல்லுங்க. கமான், வாங்க. சொல்லுங்க. அது அமைதியான நிலையில இருக்கும் போது தானே அதை ஃபீல் பண்ண முடியுது. அது மௌன நிலையில இருக்கிறதால அது உணரும். மௌன நிலையில இருக்கிறதுனால உணர்தா? இல்ல, ஐயா சொன்னாரே அதுதான் ஆன்சர். ஒரு நிலையான பொருள் மீது வேறு ஒரு பொருள் உரசும் போது ஏற்படுவதுதான் உணர்வு. அத ஆன்மா உணர்ந்துட்டு இருக்கலையா? ஆன்மா, நம்மளுடைய ஆன்மா அத எப்படி உணர்ந்துன்றதுதான் இப்ப பேசிட்டு இருக்கோம். விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க. உணர்வு, உணர்வுன்றது நாம யூஸ் பண்ற வார்த்தை. அந்த உணர்வுன்றது என்ன? ஆக்சுவலா அழுத்த வேறுபாடு, ஒரு உரசல்னால ஏற்படுறது. அழுத்த வேறுபாட்டினால, உரசுவதால் ஏற்படுவது. உரசுறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பொருள் நிலையாக இருக்க வேண்டும், இன்னொரு பொருள் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். புரியுதுங்களா? சரிங்கய்யா, புரியுதுங்க. இயங்குற பொருள் தான் அது மேல வந்து மோதும். மோதன உடனே யார் மோதன்னு தெரியும் இல்லையா? நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம்? எது நெருக்குகின்றது? எது நெருக்குகின்றது? நெருக்குகின்ற உரசல் சரி, அந்த வேகமா வந்து உரசறது எது? அழுத்தம் எனும் உண்டாற்றல். ரொம்ப ஆழமா சிந்திங்கயா, அவசரமான பதில் தேவையில்லை. நல்ல ஆழமா சிந்திங்க. இப்போ நெருக்குகின்ற உரசல் கரெக்ட். எந்த உரசல் நெருக்கடி கொடுக்குது? சுந்தர், ஏற்காடு சுந்தர் ஐயா சொல்லுங்க. ஐயா, எஸ், இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து சொல்லுங்க. இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிர் தாங்க ஐயா அழுத்தம் கொடுக்கும். சரியான பதில். இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த நெருக்கடியை தருகிறது. இங்கே இயக்கத்தில் இருப்பது எது? இயங்காமல் இருப்பது எது? அடுத்த கேள்வி. கிராஜுவேட்ஸ் எத்தனை பேர் இருங்க?
அவங்களுக்கு ஈஸியா புரியுது, அவங்களுக்கு புரியறதுனால அவங்க சொல்ல முடியும். ஆனா இந்த ஆங்கிள் அவங்க திங்க் பண்ணிருந்தாதான், உரசல் என்பது இல்லைன்னா உணர்வு இல்லை. உரசல் ஏற்படணும்னு சொன்னா நிலையா நின்றுட்டு இருக்கிற ஒண்ணத்துல ஓடி வர்ற ஒண்ணு மோதணும், அதுதான் உரசல் இல்லையா. அப்ப இங்க நிலையா இருக்கிற பொருள் உணர்வாக மாறக்கூடிய பரம்பொருள், நிலை நிலையானது, ஸ்டாட்டிக் என்று சொல்லுகின்றோம். அப்போ அது எங்கும் அசையில, ஆனா அது மேல வந்து மோதுகின்ற பொருளை எல்லாம் அது உணர்கின்றது. அப்ப வந்து மோதுகின்ற பொருள்கள் எவை, இதுதான் கேள்வி. ரொம்ப நுணுக்கமான பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம் டைம் தர. காந்தாற்றலும் பஞ்சபூதங்களும் மனித மனம் ஐயா. மனித மனம், சரி. மனித மனம் வந்து இறைநிலையில மோதுதா, தானே சொல்றீங்க நீங்க? ஆமா ஐயா, ஆமா ஆமா, மோதுது, கரெக்ட் தான். அப்போ அந்த உணர்தல் எப்படி ஏற்படுதுங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க ஆன்சர் தெரிஞ்சதுன்னு. இப்படி தெரியாம இருக்கிறோமே நாம. முடிஞ்சிச்சா சுந்தர், நீங்க என்ன சொன்னீங்க? உயிரானது வந்து இயக்கத்துல இருக்கிறதுனால ஃபோக்கஸ் பண்றதுனால, அதாவது மையம் எங்க கொள்ளுதோ அப்போ அந்த உரசல் ஏற்படுது, அதனால நல்லா உணரப்படுது. மையம் இல்லன்னா, மையம் இல்லைன்னா உயிர் தன்மையானது உடலை விட்டு பிரிந்ததுன்னு அர்த்தம். அப்ப உடல் என்னவாக இருக்கிறது, உடல் என்னவாக இருக்கிறது? வாங்க அடுத்தடுத்து கேள்வி பதில் சொல்லிட்டே வாங்க. உடல், உடல்ன்றது என்ன? உடல் வந்து பஞ்சபூத கூட்டியா? பஞ்சபூத கூட்டு. பஞ்சபூதம் தன்மாத்திரைகள்ல இருந்து வருதுயா? தன்மாத்திரைகள் இருந்து படிப்படியா சொல்லிட்டு போங்க. பஞ்சபூதம் என்ன கூட்டு? ஐந்து மூலங்கள், அணுக்களின் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் எதுல இருந்து வருது? புருஷார்த்தம், விண்களின் கூட்டு, அணுக்களின் கூட்டு, பேரணுக்களின் கூட்டு, அணுக்களின் கூட்டு, விண் துகள் கூட்டு, அதுக்கப்புறம் இறை துகள் கூட்டு. இறைத்துகள்னு வந்த பிறகுதான் நீங்க மற்றதெல்லாம் சொல்லணும். இப்போ அதுல இருந்து இதான் பில்டிங் ஸ்ட்ரக்சர் இல்லையா. இறைத்துகள்ல இருந்து பஞ்சபூதமாகவும் பஞ்சபூதம் இந்த உடலாகவும் இருக்கின்றது. இப்போ ஒரு பெரிய கேள்வி, இது ஸ்டாட்டிக்கா கைனெட்டிக்கா? ஸ்டாட்டிக்கா இருக்கிறது இறைநிலைங்க. அப்புறம் அதனால ஸ்டாட்டிக்கா இருக்கிறது இறைநிலைங்கிறதுனால இது நிச்சயமா ஸ்டாட்டிக் இல்ல, அப்படித்தானே சொல்ல வரீங்க? அப்படித்தானே? ஆமாங்க. ஆமா, இறைநிலை இது வந்து பொருள் அல்ல. ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அந்த ஆங்கிள் நினைக்கவே இல்லை. நீங்க பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு, புரியுதுங்களா?
இங்க நீங்க பாக்குற எதுவும் பொருள் அல்ல, ஒரு நிகழ்ச்சி. அது ஒருவேளை பொருளா இருந்ததுன்னு வச்சுங்க, அது இறைநிலையில உரசாது, அதை பத்தி உணர்வே இருக்காது, அதை பத்தி யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப இங்க பாக்குற எல்லாமே இயக்கத்துல இருக்கிறது தான். அப்படி ஒரு இயக்கம் இருக்கணும்னா என்ன இயக்கமா இருக்கணும்? அது போயிட்டு வர்றது, அது இதெல்லாம் இருக்கக்கூடாது. வட்டமா சுத்துறதா தான் இருக்கணும், ஸ்பின் மூமெண்டா தான் இருக்கணும். அப்பதான் எல்லாம் அதனோடு இணைந்து கொள்ள முடியும். ஒரு ரெக்டாங்குலரா ஒரு போர்ஸ் இருந்தா எல்லாம் சேர முடியாது. அதுல புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்க. வட்டமா சுத்துற போது யார் வேணாலும் போய் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களும், கோடி கோடியாக சொல்கிறோமே அத்தனை பொருள்களும் வட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற, அதனால் அது இருக்கின்ற இடமாகிய ஸ்டாட்டிக் போர்ஸ், டிவைன் டிவைனிட்டின்னு சொல்றோம். எதுல அது இருந்துகிட்டு சுத்துது? அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? ஏதோ ஒண்ணு சுத்துது, காந்தாலையா இருக்கட்டும் வேற அலையா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு சுத்துதுன்னு வச்சுங்க, அது எங்க இருந்துகிட்டு சுத்தும்? இடம் வேணும்ல அதுக்கு? நீங்க ரெண்டும் பிரிச்சு பாருங்க. அந்த சுழல்கின்ற பொருள் ஒன்று, அது சுழல்வதற்கு ஏற்ப அமைத்து கொடுக்கப்படுகின்ற இடம், பிளேஸ். வீடு இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? அப்ப வாழ்க்கையும் வீடும் தனித்தனியா பிரிக்க முடியாது இல்லீங்களா? ஹலோ, எல்லாரும் கவனிக்கிறீங்களா இல்ல? அப்படி எனக்கு பதில் சொன்னாதான் அடுத்த எடுத்து சொல்ல முடியும். அப்ப இங்க இருக்கிற எல்லா பொருளும் சுழற்சியில் இருக்கின்றன, அதனால அதற்கு அடித்தளமாக இருக்கின்ற அந்த இடம் அதை உணர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தொடர்ந்து மோதுதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி ஸ்டாட்டிக்கா இருக்கிற அந்த இடத்தினால் உணரப்படுகிறது. இப்ப கடைசியில பார்த்தா இந்த உணரப்படுகின்ற பொருளாக நாம் நினைத்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியும் அதை உணரக்கூடிய இடமாக இருக்கின்ற ஒன்றும் இந்த நிகழ்வும் எல்லாம் ஒன்னா இருக்குது. அதனால இதுல மிச்சப்படுறது எது? நிகழ்தல் மட்டும். புரியுதுங்களா? இயக்கிறதும் அதுதானங்க. ஆமா, நிகழ்தல் மட்டும்தான் இருக்கு, மிச்சம்லாம் வந்து இல்ல. ஏன்னா அதுவேதான் இது, இதுவேதான் அது. அப்புறம் வந்து மூணு பொருளை எப்படி சொல்றது? பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்க்கின்ற செயல், மூணும் அதுவேதான். அப்ப அதுல மிச்சப்படுறது பார்க்கின்ற செயல் வினை மட்டும்தான். என்னவா மிச்சப்படுது? அனுபவமா. அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் காட்ன்னு சொன்னோம். புரியுதுங்களா ஐயா? சொல்லுங்க, கேள்வி வரட்டும். அதுதான் எதிர்பார்த்துட்டு சொல்லுங்க. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் காட்ன்றதுல ஒரு சின்ன இது மாற்றமாக மொமெண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் காட்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். மொமெண்டரி எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கு, அதான் ஸ்டாக் ஃபோர்ஸ். அது மொமெண்டரி இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எ ஹோல், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர் இன் தி ஸ்டாக் ஃபோர்ஸ், இருப்பு நிலையாக இருக்கின்றது. இப்போ நாம பேசுறது கூட ஸ்டாக் ஃபோர்ஸ் போயிடுது. புரியுதுங்களா? அதுதான் கேரி ஓவர் பண்ணி பர்த் அண்ட் ரீபர்த்தா வருது. இங்க மிச்சம் எதுவும் எல்லாத்தையும் குப்பை எடுத்து கொட்டியாச்சு. எது மட்டும் மிச்சம் இருக்கு? அந்த அனுபவம் மட்டும். அந்த அனுபவம் மறுபடியும் தொடர்ந்து இன்னொரு பிரிவு எடுக்கிறது. இதையெல்லாம் தன்னிடம் சுருக்கி வைத்துக் கொள்வதுதான் இறைநிலை. அதுதான் ஸ்டாக் ஃபோர்ஸ் சொல்றோம், இருப்பு நிலை அப்படின்னு சொல்றோம்.
கிளியர் ஆயிடுச்சா? என்னென்ன கிளியர் ஆயிடுச்சு? ரொம்ப மகா பேர் உண்மைகள் எல்லாம் பேசிருக்கிறோம். இப்ப நம்ம நாம பார்த்த எந்த பொருளும் பொருள் இல்ல, அதை தெரிஞ்சுங்க முதல்ல. எந்த பொருளும் பொருள் இல்ல. எதிர இப்ப எனக்கு எதிர பீரோ இருக்கு. பீரோன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொன்னா, பீரோ என் மேல வந்து மோதணும், உரசல் ஏற்படுத்தணும் இல்லையா? கரெக்ட் தானே அது? ஆனா பீரோல இருக்கிற அணுக்கள்லாம் சுழன்று கொண்டு அந்த அலை என்னை வந்து மோதுகிறது. அப்ப நான் அது பீரோன்னு உணர்றேன். புரியுதுங்களா? பீரோன்றது இயக்கம் தான். அதுல எவ்வளவு அணுக்கள் இருக்கு, எத்தனை ட்ரில்லியன் அணுக்கள் இருக்கோ அத்தனையும் சுழன்று கொண்டிருக்கிறது. அதுல இருந்து விரிவலையாக வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அந்த விரிவலை ஸ்டாட்டிக் போர்ஸா இருக்கிற இறைநிலையை டச் பண்ற போதெல்லாம் அது பீரோன்ற உணர்வு அதுக்கு வந்துடும். புரியுதுங்களா? உணர்வு அப்படிங்கிறது ரிசல்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வித் எ ஸ்டாட்டிக் மெட்டீரியல் பை தி ஆக்ஷன். இன்னொன்னு அசையும் பொருளா இருக்கு, மூவிங் ஆப்ஜெக்ட். When it gets in contact with the static energy, static almighty, in the action la irukkirathu, moving material touches it and it knows it, it understands it, it realizes it. இப்போ இதுல ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய விஷயம், இங்க நாம் பார்க்கிற எதுவுமே வந்து பொருள் இல்ல. பொருள் ஸ்டாட்டிக் இல்ல அப்படின்னு அர்த்தம். எல்லாமே வந்து இயங்கிக் கொண்டே இருக்குதான். அது என்ன இயக்கமா இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு இயக்கம் தான். என்ன இயக்கம்? சுழல் இயக்கம், ஸ்பின் மூமெண்ட், சுழற்சி சுழற்சி சுழற்சி. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் தான் ரொம்ப பர்மனன்ட். இன்னும் அடுத்த தலைமுறை கூட சேர்த்து வச்சுட்டு போடணும், பையனுக்கு வச்சது போதும், அது பேருன்னு கூட வச்சுட்டு போடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இது சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற அலைகள் அப்படின்னு தெரிஞ்சா அப்புறம் எதை வச்சுட்டு போறது? ஒன்னே ஒண்ணுதான் நாம வச்சுட்டு போக முடியும். எது 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 டக்குன்னு சொல்லுங்க. அனுபவம். அனுபவம் என்னது? அது இப்ப பேசிட்டு வந்த லாங்குவேஜ் இல்ல சொல்லணும். நிகழ்வு. இந்த பொருள் பொருள்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்த பொருள்களில் இருக்கின்ற அலைகளில் நம்முடைய பதிவை விட்டு செல்ல முடியும். வேற எதையும் விட்டு போக முடியாது. இப்ப நீங்க எந்த பொருள் பேரண்ட் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, எந்த பொருளை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருள் வச்சுட்டு போக முடியாது. அந்த பொருள் மேல உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பொருளை நீங்க உணர்ந்து கொண்டீர்கள், இதுதான் இந்த பொருள் அப்படின்னு உணர்ந்து கொண்டீர்கள், அது அதுல பதிவாயிருக்கு. அந்த பதிவு இருப்பு நிலைக்கு போயிடும். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது அது மட்டும்தான். இப்ப நீங்க இறைநிலையினுடைய இருப்ப அதிகம் படுத்தி நிற்க போறீங்களா, கொஞ்சமா வச்சுட்டு உங்க பாட்டுக்கு போக போறீங்களா? ஹலோ. அந்த பதிவை மட்டும்தான் விட்டுட்டு போறோம்ன்றத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும். அதாவது இப்ப ஒருத்தர் பில்டிங்க ஒரு சொத்தை வந்து அவருடைய பையனுக்கு எழுதி வச்சுட்டு போறாரு அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற வார்த்தைப்படி அவரு பதிவை விட்டுட்டு போறாரு, அது ஒரு மெட்டீரியல விட்டுட்டு போகல. ஆமா ஆமா. இது கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்க ஐயா, புரியுற மாதிரி. அந்த பதிவு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு அப்படி இல்ல. இந்த பதிவு காந்த களத்துல இருக்கு. இந்த பொருள் பேரனுக்கு கிடைக்குமோ அப்படின்னு
புரியுதுங்களா? புரியுதுங்க. அது தவிர காந்த கடத்துல வேற எதுவும் குழு கிடையாது. இந்த பொருளை பேரனுக்கு தரணும்னு அவர் ஆசைப்பட்டார்ன்ற பதிவு தவிர வேற எதுவும் இல்லை காந்த கடத்துல. அது கோயின்சைட் ஆகணும். எப்போ கோயின்சைட் ஆகும்? பேரனுக்கு அந்த பொருளை அனுபவிக்கணும் அப்படின்னு அவனுக்கு பதிவு இருந்தா, அவன் கொண்டு வந்த பதிவுகள்ல அதுவும் இருந்ததுன்னா, புரியுதுங்களா? அவனுடைய டிசையர் இருந்ததுன்னா, அப்ப அந்த அலைகள் ஒன்ன சேர்ற போது அந்த பொருள் அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்தை நடத்திட்டு இருக்கிறது இந்த அலைகளும் அலைகளில் உள்ள பதிவுகளும் தான். இப்ப எதுக்கு சுத்துது அது? கருமயத்துல சுழற்சி இருக்க, அது எதுக்கு சுத்துது? விரித்து பதிவுகளை கொண்டு போய் அங்கங்க சேர்க்குது. எங்க சேர்க்கும்? எந்த பதிவு எங்க சேர்க்கும்? ரைஸ் மில் பாத்திருக்கீங்களா? ரைஸ் மில்ல கூட நோய் ஒரு பக்கம் போகும், தவிடு ஒரு பக்கம் போகும், ஊமி ஒரு பக்கம் போகும், அரிசி ஒரு பக்கம் வரும் இல்லையா? பைஃபர்கேட் பண்ணது இல்லையா? இப்ப இதுவும் சுத்துது, அலைகள் மொத்தமா சேர்த்து சுத்துது. எந்தெந்த திணிவு எங்கெங்க இருக்கோ அது அது அந்தந்த சேனல்ல போயிடும். அப்போ ஒரு பொருள் ஒருத்தர் கிடைக்கணும்னு சொன்னா அவங்களுடைய டென்சிட்டி ஆஃப் தாட் எதுக்கு ஒத்து வருதோ அது அவங்களுக்கு கிடைக்கும். அது ரிலேட்டிவா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். என்ன பெரிய ரிலேஷன் வேண்டியது? ரிலேஷனே இந்த அடிப்படையில வந்தது தானே? ரிலேஷன்ஷிப்பே இந்த அடிப்படையில வந்தது தானே? யார் இங்க வைஃப் சில்ட்ரன் இவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க? இல்ல, உயிர் கல்யாணம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க எங்க பாக்குறாங்க? அபத்தம் அது, பொண்ணு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து தான் பாக்குறாங்க. மாப்பிள்ள பாக்குறோம்னு என்ன உத்தியோகம் பண்றாருன்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் பெரிஃபரல் மெட்டீரியல்ஸ். இந்த பணம் வச்சுக்கிறாங்களா, படிச்சிருக்காங்களா, வேலைக்கு போறாங்களா அப்படின்றத பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே தவிர கல்யாணம் நடக்கிறது அதை வச்சு இல்ல. இந்த கருமயத்துக்கும் அந்த கருமயத்துக்கும் என்னென்ன ஒத்து வருதோ அதை வச்சுதான் இயக்கம் அதை சேர்த்து வைக்குது. அதனால்தான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இல்லையா? ஆமாங்கய்யா. நீங்க கல்யாணத்துக்கு எப்படி இப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எந்த ஒரு பொருள் நீங்க பேனா வாங்கினோம்னாலும் நீங்க வச்சிருக்க வேண்டிய பேனா எதுவோ அது எந்த கடையில் இருக்கோ அந்த கடைப்பக்கம் நீங்க போற போது தான் நீங்க அதை பண்ண பேனா வாங்குவீங்க. ரொம்ப நாள் டிசைரா கூட இருக்கலாம். எது உங்க கையால் பிடிச்சி எழுதப்படணும்னு இறைநிலை தயாரித்ததோ அந்த இடம், அந்த நேரம், அந்த இடம் வரப்போதுதான் அது நடக்கும். என்ன ஒண்ணு வாங்கணும், அந்த கடைக்கு போன வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. நீங்க சொல்ற சொல்லலாம், ஆனா எப்படி இது நடந்தது அப்படின்றதுனுடைய ஹிஸ்டரி பார்த்தோம்னா இவ்வளவு டீப்பா போய் பார்க்கணும். பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க தெரியல, நீங்க சாப்பிடுற போது நீங்க எந்த ரைஸ் சாப்பிடுறீங்களோ அந்த அரிசில எல்லாம் உங்க பேர் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்றாங்களா? ஆமாங்கய்யா. கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். என்ன இது முட்டாள் தன்மா, இது அரிசியில போய் எங்க பேர் போடுறது, நம்ம பேர் எப்படி தெரியும் அப்படிதானே நினைச்சிருக்கீங்க? ஆமாய்யா. அப்படி இல்லை, உங்க பேர் எழுதாத அரிசி உங்களுக்கு வரவே வராது. இப்ப அந்த ஆழத்துக்கு போய் அதை புரிஞ்சுக்கோங்க. ஏ முத்துக்குமாரையா, இன்னும் இன்னும் என்ன விளக்கம் இன்னும் வேணுமா? புரிஞ்சுதுங்க. சிந்திக்கணும், நான் இது சுயமா, அதாவது புரிதல் மட்டும் இல்ல, சுயமா சிந்திச்சு அது உணர்வு. இதை நீங்க நீங்க சிந்திச்சீங்கன்னா உணர்வு ஆயிடுவீங்க. நல்லா புரியுதுங்கய்யா. இது வந்து ஜஸ்ட் லைக் நாட் அ ஜஸ்ட் டிஸ்கஷன், இட் ஹஸ் டு பீ
இன்புட் இன் செல்ஃப், ஒருத்தருடைய உள்ளுக்குள்ள அவரே போட்டு அவருக்குள்ள இருந்தே அது மலர்ற போது மட்டும்தான் அது தெல்ல தெளிவா விளங்கும். ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தருக்கு புரியறதான விஷயமா இருக்கவே இல்லை. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஐயா இன்னொரு க்வெஸ்சன், ஹலோ, கேளுங்க. நீங்க நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நீங்க பேனா போய் உங்களுக்குன்னு உள்ளதை போய் நீங்க போய் வாங்குறீங்க அப்படின்னு. அது வந்து எனக்குன்னு உள்ளதா ஆல்ரெடி நான் வந்து இப்படிதான் இந்த பேனா, இந்த பேனா தான் நான் வாங்குவேன், இல்ல வேற எந்த பேனாவே நான் வாங்க மாட்டேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு இருக்கிற என்னுடைய இதான். இது வேற, அது வேற, இது வேற, அது வேற இல்லைங்கய்யா. எது உங்களுக்கு வரணுமோ அத பத்தி நினைவு தான் உங்களுக்கு வரும். அந்த அலை மோதிர போது அந்த உணர்வு உங்களுக்கு வரும். நீங்க பேனா நீங்க டிசைன் பண்ணீங்களா, பேனா டிசைன் உங்களை ஆசைப்பட வச்சுதான். நீங்க நினைச்சதுனால அது உருவாகி இருக்கலாம், அது உருவானதுனால நீங்க நினைக்கலாம், அதுதான் உங்களுக்கு வரும். ரெண்டுத்துக்கும் இருக்கு, மியூச்சுவல் தான். இத பயன்படுத்தி தான் டிசைன் நீங்க பண்றது கத்துக்கங்க. யூ கெட் தி வில் பவர், யூ மேக் தி டிசைன், யூ வில் கெட் இட் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு எண்டு, இந்த டெர்மினஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எது கிடைக்குதோ கிடைக்கட்டும் சொன்னா, யூ ஜஸ்ட் வெயிட், இட் வில் கம் டு யூ. இந்த ரெண்டு வெரைட்டி தான் உண்டு இப்போ. நம்மளே டிசைன் பண்ணா சீக்கிரம் வந்துடும். ஆமா, நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், சீக்கிரம் வர மாதிரி பண்ணலாம், நல்லா இருக்கிற மாதிரி பண்ணலாம், நல்லா இல்லாத மாதிரி பண்ணலாம், உங்க டிசைன் தானே. அதாவது யூ கெட் இன்வால்வ் இன் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ், ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க டைரக்டா பங்கெடுத்துக்கிறீங்க. அதுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அது கொஞ்சம் குயிக்கா வர்றதுக்கு நம்மளுடைய ரெகுலர் லைஃப்லயும். ஆமா, அதுக்கு பாசிட்டிவா இருக்கணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க பாசிட்டிவ்ல இருக்கணும், 100% ஃபெய்த் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும், பேஷண்டா வெயிட் பண்ணணும். நீங்க அது எப்போ வருதோ அப்போ அதை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் வந்து பிரபஞ்ச ரகசியம் சொன்னது, சீக்ரெட் ஆஃப் தி யூனிவர்ஸ். அதுதான் எல்லாத்தையும் செய்யும். நீங்க கூட செஞ்சுக்கலாம். இட் வில் அலவ் யூ ஆல்சோ டு பி அ பார்ட்னர் ஆஃப் தி ப்ரொடக்ஷன். பட் அதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா தான் அலோ பண்ண முடியும். இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து ரெடி பண்ணி டாக் போட்டு உங்களுக்கு தர முடியும், ஐடி கார்டு கொடுக்க முடியும். புரியுதுங்களா? புரியுதா? ஐயா வாழ்க்கையுடன். வாழ்க்கையுடன். இப்ப இந்த மொத்த டிஸ்கஷனுமே, ஆமா, இப்போ நிலைய தாண்ட உணர்வு அடைஞ்ச ஒருத்தர் அலையில நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு இல்லைங்க ஆக்சுவலி. ஏன்னா அத்தனையுமே நிலையினுடைய ஒரு மாயையான ஒரு ஒண்ணுதான். ஏன்னா நிலையை தாண்டி இங்க இருக்கிற எதுவுமே செயல்பட முடியாது. அது ஒரு தோற்ற பொருள், ஒரு நிகழ்வு தான். நான் மட்டும்தான் இங்க பெர்மனன்ட். மத்த அத்தனையும் எனக்கு முன்னால தோன்றி ஒரு சினிமா மாதிரி நடக்கிற ஒண்ணுதான். இதுல எனக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியோ பாதிப்போ இல்லைன்ற நிலையில வந்த போது இது அத்தனையும் நம்ம பேசுறது உட்பட ஒண்ணும் இல்லாத தானே. ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. கரெக்டா? கரெக்ட். ஆனா அந்த ஒண்ணும் இல்லாத போனதுதான் மறுபடியும் யூனிவர்ஸ் தான் வரும். அப்ப போயிடுச்சுன்னு எப்படிங்க சொல்றது? யூனிவர்ஸ் ஒரு தோற்றம் மட்டும். எத்தனை லட்சம் முறை வருது? இல்ல, வருதே யூனிவர்ஸ். பிரபஞ்சம் எத்தனை பிரளயத்தை சந்திச்சிருக்கு? என்ன பிரளயம்ன்றது? இடத்து மேல ஏற்பட்ட அலைகளுடைய திணிவு மாற்றத்தினால தோன்றுதலும் மறைதலும் தான் பிரளயமும் தோற்றம். ஆமா, எது தோன்றும்? எது மறைந்ததோ, எது மறைந்ததோ அதுதான் தோன்றும். தோன்றும். எது மறையும், எது தோன்றியதோ அதுதான் மறையும. மறையும். நீங்க தனியா பிரிக்க முடியாது. இப்ப நாம நம்ம கன்வீனியன்ஸுக்காக ஸ்டாட்டிக் கைனெடிக் இதெல்லாம் சொன்னோம். இப்ப இந்த அளவுக்கு நம்ம பேசணும்னா எல்லாருக்கும் குழப்பமாயிடுங்க. தனியா பேசிக்கலாம். சரி சரி. தேர் இஸ் நோ எண்ட். புரியுதுங்களா?
நம்ம கன்வீனியன்ஸுக்கு தான் சொன்னோம் ஸ்டாட்டிக்கு கைனெட்டிக், ஸ்டாட்டிக் தான் கைனெட்டிக் ஆகுது, கைனெட்டிக் தான் ஸ்டாட்டிக் ஆகுது. எப்போ இதாச்சு, அதுலேருந்து எப்போ வந்தது, இதுலேருந்து எப்போ போச்சுன்னா அதுக்கெல்லாம் டைமே கிடையாது, எப்பவுமே அப்படிதான். தோற்றம் அழிவுன்னு சொல்றோம், அழிவு இல்லை, அழியறதே வந்து தோன்றுவதற்காகத்தான். மரம் கீழே விழுந்துச்சுன்னா வித்து இருக்குது, மறுபடியும் அதே மரம் வரும். சொல்லுங்க கார்த்திகே. கணேஷ் குமார். கணேஷ்குமார் ஐயா, அந்த அனுபவம் உருவாகிறத பத்தி சொன்னீங்க, பார்ப்பவன் பார்க்கப்படுகிற பொருள், அந்த அந்த அனுபவம் தான் திருப்பியும் பிறப்பெடுக்குது அப்படின்னு. ஆமா ஆமா, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏன்னா இப்ப அனுபவம் தான் பிறப்பெடுக்குது அப்படின்னா அது எப்படி ஒரு ஸ்டாட்டிக்கோட கனெக்ட் ஆயிக்குது? இப்ப நாம ஸ்டாட்டிக்கா இருக்கிறது இங்க மேக்னெட் தான். மேக்னெட்ல இட் கேச்சஸ் ஆல் தி இன்சிடென்ட்ஸ் ஆஸ் இம்ப்ரிண்ட்ஸ். அதுதான் நம்ம ஸ்டாக் ஃபோர்ஸ் சொல்றோம். அது சுத்துற போதுதான் கருமயம் கூட அதுதான். கருமயம்ன்றது இட் டேக்ஸ் எ பிட், அவ்வளவுதான். பிட் ஆஃப் தி பிரெயின் சொல்றமே அந்த மாதிரி. இந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அல்மைட்டி இன்ஃபினிட்டா இருக்கிறதுல ஒரு புள்ளியே கருமயமா நாம எடுத்துக்கிறோம், அதுதானே இயக்குது. அதுவுமே ஒரு ஒரு இயக்கம் தான், அல்மைட்டியுமே வந்து இயக்கம் தான். ஸ்டாட்டிக் சொல்றோம் ஆனா இயங்கிட்டு தான் இருக்கு. அது இயங்கல சொன்னா பிரபஞ்சம் ஏது? அது இயக்கம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் டைரக்டா சுத்தல, இந்த இயக்கத்துக்கு டைரக்டா வரல, பட் இன்டைரக்ட்லி இட் கம்ஸ், இயங்காமல் இருந்து கொண்டு இயங்குது. அதாவது இப்படி சொல்றேன், இப்படி சொல்றேன், இப்ப ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் இருக்காரு, எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. எப்படி ஒர்க் பண்றாங்க? He has given the instructions. இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அட் தி அவுட்செட் பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு பேசாம உட்கார்ந்துருக்காரு, ஆனா வேலை நடக்குது, எல்லாரும் செய்யறாங்க அப்படி சொல்லி. எல்லாரும் எப்படி செய்யறாங்க? அவரு அதை கேட்பாங்க, இது கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி மேனேஜர் ஒன்லி. தே ஆர் தே ஹவ் பீன் வர்க்கிங். நீங்க பாக்குற போது அவர் சும்மா தான் உட்காந்துருக்காரு, அவர் எதுவும் சொல்லல, இத பொண்ணு அதை பொண்ணுன்னு கலாட்டா பண்ணல. மொத்தத்தையும் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு ஒரே சென்டென்ஸ்ல. எல்லாம் அவங்கவுங்க போய் அதை கம்ப்ளீட் பண்றது. தேர் அக்கம்ப்ளிஷிங் தேர் ஜாப். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த இறைநிலை அப்படிங்கிறது ஒரு பொட்டன்சியல். இறைநிலை சொல்லுங்க சொல்லுங்க. இதுல இந்த இத வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி நிலையும் இயக்கமும் சேர்ந்து மொத்தமுமே தான் இந்த நம்ம இறைவன் இல்லைன்னா கடவுள்னு சொல்றது. எதனால அதை தீர்மானமா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, நிலை மட்டும் இருந்தா நிலையால நிலையை கூட உணர முடியாது. பிரிக்ஷன் ஒண்ணு இருந்தாதான் நிலை நிலையை உணர முடியும். இயக்கமும் நிலையும் சேர்ந்ததுதான் இறைப்பொருளாக இருக்க முடியும். புதுசு இல்லைங்கய்யா. ஆமா, கணேஷ் கேட்ட கேள்வி. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் என்றே சக்தி இல்லை, அந்த வசனம் தான். ஆனா தனியா சிவம்னு ஒண்ணு இல்லையா? நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இப்ப தண்ணீர் நான் இமேஜின் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிவகலம், அது தண்ணீருக்க சூழ்ந்தளத்துறதுனால இந்த உருவாகிற அணுக்கள் பிரபஞ்சம் இல்ல பஞ்சபூதங்கள் எது எப்படி சொன்னாலும் அது எல்லாம் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த பார்ட் ஆஃப் அந்த சிவகலம்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்றேன். அப்படி இல்லையா? இல்ல இத தாண்டி, ஏன்னா நம்ம சக்திகளத்தை தாண்டிதான் சிவகலம் வரோங்கிற மாதிரி நாம கற்பனை பண்றோம் இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்காக சொல்றது. ஆனா உண்மையில நீங்க ஒரு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குதுன்றது எப்படி தெரியும்? மூமெண்ட் இல்லாம
எல்லா சிவகலம்லயும் சக்தியும் இருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்லாம எப்படி இருக்க முடியும்? நீங்க ஒரு பொருள் சுத்துது, சுத்தத்துக்கு இடம் வேணும்ல, அந்த இடத்தை தானே சிவம் சொல்றோம் நம்ம. எப்படி பிரிப்பீங்க அது? இடம் வேற, பொருள் வேற. சோ சிவம் சிவமா இருக்கிற இடம் ஒண்ணு இல்லவே இல்லையா? அப்ப இல்லவே இல்லை. எங்க மூமெண்ட் இல்லாம மூமெண்ட் நிறுத்திடுமோ அது அங்க சிவம் இருக்கிற இடம். இந்த சுழற்சியை உங்களால நிறுத்த முடிஞ்சதுன்னா சிவ தரிசனம். அதுவும் அதுக்குள்ளேதான் நடக்கும் அப்படிங்க? அதுக்குள்ளேதான் நடக்கும். அதான் மெடிடேஷன். மென்டல் ஃப்ரீக்வன்சி ஜீரோ கொண்டு போறது தான் மெடிடேஷன். சமாதி நிலை, சமாதி நிலையில யார் இருக்கிறது? சிவன். ஆனா சிவன் தனியா இல்ல, அங்க பக்கத்துல இருக்கிற வைஃப் பேசாம இருக்கிறாங்க, மௌனத்துல இருக்கிறாங்க. அவங்க பார்த்து வந்து பேச ஆரம்பிச்சுட்டா அப்ப தெரியும் இவர் சிவன் கதை. புரியுதுங்களா? புரியுது, புரியுதுங்க. இப்படி தமாஷாவும் நினைச்சு பாக்கலாம், சீரியஸா நினைச்சு பாக்கலாம், எப்படி ஒன்னாலும் நினைச்சுக்கலாம். கடவுள் தான் இல்ல இல்ல. சில நேரங்கள்ல அந்த ஆரம்ப கட்டத்துல நாம கற்பனைக்காக எடுத்துக்கிற விஷயமே கூட அதோட கரெக்டான இன்டர்பிரேஷன் தடுக்குது அதுக்காக. ஆமா, காலங்காலமா இதை அந்த நிலைக்கே போயிட்டு உணர்ந்தவர்கள் சொன்ன வார்த்தை தான் இதெல்லாம். வேற யாரும் சொல்ல முடியாது. சிவனா மாறினவங்க தான் சிவன் பத்தி சொல்ல முடியும். அதுவும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாத நிலை. ஏன்னா அங்க உணர்வே இல்லாம போயிடுது. உணரக்கூடிய தன்மை, உணரக்கூடிய தன்மை இருக்குது, ஆனா உணர்வு இல்லை, ஏன்னா ஃப்ரிக்ஷன் இல்லை. புரியுதுங்களா? புரியுதுங்க. ஏற்காடு சுந்தரமையா பேசுறீங்களா? சொல்லுங்க. இருங்க, அவங்க அவரு அப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தார். ஏற்காடு சுந்தரமையா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இந்த இயக்கம் இருப்பில்லை, இயக்க நிலை. ஆமா, அந்த இயக்க நிலை அப்படிங்கிறது பஞ்சபூத கூட்டுகளான அனைத்து உயிரினங்களும் இயக்க நிலையில இருக்கிறதுனால. உயிரினங்கள் உயிர் இல்லாதது கூட இயக்க நிலையில. ஆமாங்க ஐயா. இப்ப அந்த இயக்கத்துல இருக்கிறதுனால அதனோட இலக்கு எதுவாக இருக்குதோ அதனோட மையம் கொள்றதுனால அதை உணர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன இலக்கு இருக்கு இப்போ? இயக்கம் இல்லாம போறது. இருங்க, அவர் சொல்லட்டும் இப்போ. நான் வந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கேள்விக்கான இலக்கு வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி. என்னுடைய மனமானது என்னுடைய இயக்கத்துல இருக்கிறது வந்து உங்களுடைய இயக்கத்துல போய் சேருது, கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. அந்த உங்களுடைய இயக்கமும் என்னோட கனெக்ட் ஆகுறதுனாலதான் நீங்க சொல்றத என்னால உணர முடியுது. சரி. ஆனா என்னுடைய இலக்கு வேற ஒன்னா இருந்துச்சுன்னா, நீங்க சொல்றது வேற ஒன்னா இருந்துச்சுன்னா என்னால கேட்க முடியாது. சரிதானுங்களா ஐயா? சரிதான். அப்ப கனெக்ஷன் கிடைச்சது எதுக்காக? எப்படி கனெக்ஷன் கிடைக்கும்? அதாவது ரெண்டு எண்ணமும் ஒத்து போகலன்னா கனெக்ட் பண்ணவே முடியாது. இங்க ரெண்டு பேருக்கும் இலக்கு என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்க விரும்புறீங்க. நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த நினைக்கிறேன். அது ரெண்டும் பிளஸ் மைனஸ் தானே, பிளக் அண்ட் சாக்கெட் தானே, அதனாலதான் கனெக்ட் பண்ண முடியுது. ஆனா ரெண்டுத்துக்கும் நடக்கிறது ஒரு இயக்கம் தானுங்களா? ஒரே இயக்கம் தான் நடக்குது, சுழற்சி தான். இப்ப இதெல்லாம் இப்ப நீங்க கேள்வி கேக்குறது, நான் பதில் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். மொத்த இயக்கமும் எதுக்கு நடக்குது? மொத்தம் எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு? மறுபடியும் ஒண்ணு இல்லாம போறதுக்கு தான்.
ஒண்ணும் இல்லாம போறது. அப்ப அது வந்து தன்மாற்றம் தானுங்களா ஐயா? ஆமா, நீங்க என்ன பேர் வேணாலும் சொல்லுங்க, பட் இப்ப சுத்துறது எதுக்குன்னு சொன்னா சுத்தாம நின்னு போறதுக்கு தான். ரொம்ப பேசுறீங்களே, எதுக்கு பேசுறீங்கன்னா மௌனமா இருக்கு. சரிங்க. ரொம்ப நடக்கிறீங்களே, ரொம்ப நடக்க முடியாம போறதுக்கு தான். புரியுதுங்களா? தோன்றுவதெல்லாம் தெளிவாயிட்டேன். அழிவதற்கு, மறைவதெல்லாம் பிறப்பதற்கு, பிறப்பதற்கு இதுதான் எய்ம். அந்த எய்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேர்ல எல்லாம் உங்க எய்ம் எல்லாம் வச்சீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா கடந்து போயிட்டே இருக்கீங்க. உங்க எய்ம் எல்லாம் எதிர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும், அவ்வளவுதான். இல்ல எதுக்கு பேரலாங்கிறதுதான் முதல்ல பிகினிங்ல புரிஞ்ச மாதிரி இருந்தது. எண்ட்ல வர வர எதுக்கு எதுக்கு பேரல, எதுக்கு பேரலா வச்சுக்கலாம். இயற்கையினுடைய இயக்கம் இயங்காம நிக்கிறதுக்காகத்தான். ஒரு ஸ்டேஜ் இல்லையா? இப்ப அந்த அந்த நோக்கம், அந்த அந்த இயந்திரம் சுழல்வதனுடைய நோக்கம் நின்னு போறதுக்குதான். அதுக்கு பேர்ல நீங்க போறது எது அப்படி சொன்னா, அந்த எந்திரத்தை நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தீங்க, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நின்னுடும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்க, அதான் பேர்ல. யார் கேட்டது? கணேஷ்குமாரா? புரியுதுங்க ஐயா. இல்ல இப்ப நின்னு போயிடும் இந்த இயக்கம் அப்படின்னு தெரியும் போது அந்த இருப்புல அடங்குறதுக்கான விஷயங்களை நோக்கி நாம பயணிக்க ஆரம்பிக்கணுங்கிற. கண்டிப்பா நின்னுட போதுன்றது தெரியுற போது நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்களோ அந்த பயன்பாட்டினுடைய தன்மை தரம் இதெல்லாம் மாறிடும் இல்லையா? இல்ல ஒரு யோகிக்கு ஒரு சாதகனுக்கு என்ன மாதிரி அந்த இயக்கம் அவன் வச்சிருக்கணும் அப்படி பார்த்தா, அவங்க அது நிக்கிறதுக்காக தான் சுத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிக்கிறதுக்காக அதை நிறுத்துறதுக்காகவே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். வேற நோக்கமே இல்லை, டைவர்ஷனே இல்லை. அவங்களுடைய இயக்கத்தை சொல்றீங்க, அவங்களுடைய சுய இயக்கம். அவங்க கருமையும் எப்போ பூஜ்யத்துக்கு வரும், சமாதி நிலைக்கு போவோம், அதை நோக்கி போறதுதான் யோகியனுடைய வாழ்க்கை. இவங்க என்ன வாழ்த்து வந்தவங்க இந்த மாதிரி பண்றாங்களேன்னு மற்றவங்க நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி. புரியுதுங்களா? அப்ப தே ஆர் அகேன்ஸ்ட் தி நேச்சர். அகேன்ஸ்ட் தி நேச்சர்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எடுத்து வைக்கிற காலடி ஒவ்வொன்றும் துன்பத்தை தரும். யோகிக்கு ஒரு துன்பமும் இல்லை. என்ன அழிஞ்சிடணும்னு முடிவு பண்ணவனுக்கு என்ன துன்பம் இருக்க போகுது? அப்ப இயக்கம் கரெக்டிங்க. அப்புறம் இயக்கம்ங்கிறதே வந்து ஆசையோட வெளிப்பாடுனால வருது தானே இல்லைங்களா? ஆசையோட வெளிப்பாடு வந்து அது பதிவாகி அந்த பதிவு இந்த ஆசை வேணாம் விட்டுடுங்க அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் சுத்திட்டு இருக்கு. பிறவி எதனால வந்தது? போன பிறவிலேயே நான் ஆசைப்பட்டேன், அதனால இந்த பிறவி வந்தது. இப்ப என்ன பண்ணும்? வேணாம் எது பிறவி அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா நின்றுடும். ஃபைனல் ஸ்டேஜ் அதானே? அதுக்கு தானே வர்றாங்க யோகிங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிறவி எடுத்து எடுத்து இழைத்து விட்டேன், இனி பிறவி வேண்டாம். அவையார் பாடுகிறாங்க, திருமூல பாடுகிறாங்க, திருவுடு பாடுகிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி சேர்றது மட்டும்தான் அப்ப எய்மா இருக்கணும். இறைவன் அடி சேர்றது தான் எய்மா வச்சுக்கிட்டவங்க எல்லாம் மறுபடியும் பிறக்க மாட்டாங்க. இப்பவும் இப்ப கஷ்டப்படுறதுக்கு சான்ஸ் இல்லை. நாம இதோட முடிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னப்ப யார் போய் பயமுறுத்த முடியும்?
புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப அதுதான் டோட்டல் ஃப்ரீடம். இப்ப இந்த இயக்கத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு பிடிக்கிற வாழ்க்கையை நீங்க உருவாக்கிக்கலாம். ஹலோ, புரியுதுங்க, சொல்லுங்க. லௌகீகமான வாழ்க்கையில கூட நீங்க எதை விரும்புறீங்களோ அதை செஞ்சுக்க முடியும். இஃப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங் பை தி யூனிவர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, அந்த யூனிவர்ஸ் பயன்படுத்தி நீங்க விரும்புற வாழ்க்கையை கூட அமைச்சுக்க முடியும். கரெக்டா, அதுக்கான தேர்ந்தெடுத்த எண்ணங்களை வச்சுக்கிட்டு. ஆமா ஆமா ஆமா. பட் அதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை, இருந்தாலும் செய்ய முடியும். சுலபமா கஷ்டமான்றது இல்லைங்க, செய்ய முடியும். பாசிபிலிட்டி இருக்கு. அந்த பாசிபிலிட்டி தான் சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ். நீங்க யூஸ் பண்ணி நீங்க விரும்புறதெல்லாம் எடுத்துக்கோங்க. யூனிவர்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்றது எடுத்துக்கலாம். ஆனா அது நீங்க கேட்டது கொடுத்துரும் யூனிவர்ஸ். அப்புறம் அதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அதுல இருந்து திருப்பி வேற பதிவு உருவாகும். ஐயோ, இந்த கார் வாங்கிட்டு பெட்ரோல் போறதுக்கும் டாக்ஸ் கட்டுறதுக்கும் போலீஸுக்கு பதில் சொல்றதுக்கும் வீட்டுக்கு லெட்டர் வேற வந்தது அப்போ அப்போ ஏன்டா இதை வாங்கணும் தான் இருக்கும். பெறுகின்ற பொருள் துன்பம்ங்கிற மாதிரிதான். அப்போ அந்த பெறுகின்ற பொருள் துன்பம் தான் தருவோன்றத தீர்க்கமா முடிவு பண்ணவங்க, எனக்கு பொருள் வேணா ஒண்ணு வேணா நானே வேணா என்ன ஆயிடுச்சிரு அப்படின்னு கேக்குறது தான் சமாதி நிலை. தவம் எதுக்கு இந்த அவஸ்தை? நான் உன் கூட சேர்ந்துடுறேன் அப்படி. அப்ப அது பேரின்போர் சொல்றாங்களே. ஆமா, பேரு துன்பம் இல்லைன்னு சொன்னா பேர் இன்பம் தான். இப்போ அவைலபிலிட்டி ரெண்டு தான், ஒன்னு இன்பம் இன்னொன்னு துன்பம். துன்பம் உங்களுக்கு இல்லைன்னா இன்பமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப அனுபவங்கள் துரத்தல் தான் இப்ப சமாதி நிலை அப்படிங்கிற. கண்டிப்பா அனுபவங்கள் துரத்துறதுனால தான் புல்லாகி பூடாகி புழுவாய் பாம்பாகி மரமாகி அப்படின்னு பாடின பாட்டு அதுதான் அர்த்தம். எவல்யூஷன்ல என்னென்ன இருக்கோ அத்தனை பிறகு பிறந்து ஓடி வந்திருக்கேன். இப்ப என்ன விட்டுடு, என்ன விட்டுடு விட்டுடுன்னு தானே அர்த்தம். சோ டோட்டல் கிரியேஷனோட அனுபவத்துல இருந்தே நம்ம வெளியில வரணும் இல்லைங்களா? ஆமா. கிரியேஷன்ல இருந்து வெளியே வர்றதுதான் வந்து முக்தி நிலை. வெளியில வந்தா எங்க இருப்பீங்க? கிரியேஷன் கிரியேட்டர் ரெண்டு தான் இருக்கு. கிரியேஷன்ல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா கிரியேட்டர் ஆயிடுவீங்க. இப்ப அவங்க எல்லாம் ஏதோ பேராசைப்பட்டு கிரியேட்டரா இருக்கணும்னு ஆசைப்படல. அது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சு எலெக்ஷன் நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப நமக்கு அட் அவுட் செட் அப்படி தோணுது, இவங்கெல்லாம் ரொம்ப பேராசை பிடிச்சி கடவுள் ஆகணும்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி இல்லை, இதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக உட்காந்துருக்காங்க. தப்பிக்கிற போது அவங்க கடவுள் ஆயிடுறாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க, புரியுது. ஆமா, நன்றி. கடவுள் ஆகணும்ன்றது எய்ம் இல்ல. கடவுள் ஆகணும்ன்ற எய்மோட யாராவது தோம் பண்ணாங்கன்னா அவங்க கடவுளா இல்ல, இங்கே ஒன்னும் ஆக மாட்டேன். நன்றிங்க ஐயா. சத்யபிரியா துரைராஜ், வாங்க. மியூட்ல இருந்தீங்க, பேசணுமா சத்யபிரியா? எல்லாம் ரொம்ப ஆழமா திங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு காமா இருக்கு ஐயா, அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஐயா. யார் பேசுறது? விஜயலட்சுமி ஐயா. விஜயலட்சுமி சொல்லுங்க. அதான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் வந்து அவ்வளவு டெப்த். ஆமா, ஒவ்வொரு சூப்பரா இருக்கு ஐயா விளக்கம். நன்றியா, கேட்டுட்டே இருக்கிறோம். நன்றி நன்றி, கேட்டுட்டே இருங்க, சிந்திங்க.
சொல்லுங்கய்யா. இன்னைக்கு அந்த பிரம்மஞானத்துடைய உச்சாயா நீங்க பேசுனது இல்ல, அது அது பாட்டு கண்டினியூ ஆகிட்டேதான் இருக்கும், உச்சம் இல்ல தொடர்ந்து போயிட்டேதான் இருக்கும். இல்ல இல்ல, மத்தவங்களுக்கு இது எப்படின்னு தெரியல. ஏன்னா இப்ப இவரு கணேஷ் ஐயா கேட்டது, முத்துக்குமார் கேட்டதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீ வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்ச விஷயம் வந்து, ஒரு பார்க்கின்ற பொருள் சொல்லுவாங்க, இது இருக்கிறது எல்லாமே வந்து நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. பாக்குற பொருள் நிகழ்வு, நிகழ்வு. ஆமா ஆமா, இது வந்து ஆன்மீக இதுல வந்து நிறைய இது நாங்க கேட்டிருக்கோம். ஆனா அது எப்படி நிகழ்வுன்றத வந்து இது வரைக்கும் அவ்வளவு பெருசா வந்து எனக்கு புரியல. மத்தவங்களுக்கு எதை புரிஞ்சுதா என்னன்னு தெரியல, எனக்கு இது வரைக்கும் கொஞ்சம் புரியாம இருந்தது. அது நீங்க வந்து அந்த ஸ்பின்னிங் வேவ்ஸும் ஸ்ப்ரெட்டிங் நீங்க பாருங்க, ஒவ்வொரு பொருளும் இதுதான். இத வந்து நீங்க எப்படி வந்து பொருளா நினைச்சிருக்கீங்க, ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க. இது மனசு நினைச்சுக்கிறோம் இல்ல, அந்த வித்தியாசம் முதல்ல தெரியாம இருந்தது. எனக்கு சொல்றேன், பேசுறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் தான் பேசுறேன், மத்தவங்களுக்கு தெரியல. இது இது வந்து இது உச்சம், நீங்க கிடைச்ச விஷயங்கள வந்து கிடைச்ச எனக்கு கிடைச்ச பெரிய உச்சம் இது. அதாவது பொருள் பற்றுன்றதே இதுக்கப்புறம் தேவையில்ல. ஏன்னா நடக்கிற அத்தனை விஷயமே வந்து எல்லாமே வந்து ஒரு நிகழ்வு, நிகழ்வுன்றதுக்கு சரியான அர்த்தம் இன்னைக்கு ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. தோன்றி மறைவதுதான் எல்லாம். மலர் மலரே மலரேன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு மகரிஷி. ஆமா ஆமாங்க ஐயா, ஆமா. அதுல அதான் சொல்றாரு, மலரே மலரேன்ற பாட்டுல இது சும்மா டெம்பரரி, நானு நானே தெய்வமே நானாக இருக்கிறேன்னு முடியும் அது. ஆமா சரி, நான் மலர் இல்ல, நான் வந்து மலரே இல்ல, இது ஒரு நிகழ்ச்சி, அணுக்கள்லாம் கூடி இருக்கு, அணுக்கள்லாம் பிரிஞ்சு போச்சுன்னா நான் இல்ல. அப்ப நான் யார் தான் அப்படின்னா, நான் இறைநிலை தான் நானாக இருக்கிறது அப்படின்னு பிரம்ம ஞானத்தை விளக்கத்துக்காக எழுதியிருக்கிற பாட்டு. அது அவரு மகரிஷி சொல்லும் போது அதே அதே விஷயம்தான். நீங்க மலருக்கு மட்டும் இல்ல, எல்லா பொருளும் அப்படிதானே, நாமே கூட அப்படிதானே. ஆமா இத தொடர்ந்து நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா பிரம்ம ஞானம் கண்டிப்பா சித்தி ஆகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. இப்ப இந்த நீங்க இந்த சுழற்சி அப்படின்னு சொல்றதுங்கய்யா, இப்ப ஒரு மனித பிறவியில வந்து பாவமும் இருக்க கூடாது, புண்ணியமும் இருக்க கூடாது. அப்ப அது ரெண்டும் பேலன்ஸ்ட் ஆயிட்டா அது வந்து இறைநிலையோட சேர்ந்துருமாங்க. நடுநின்று வாழ்தல், காலையில கூட சொன்ன இல்லையா, நடுநின்று வாழ்வோம், நிறைவுற்று நிலை பெறுவோம். என்ன அர்த்தம் அது? அப்ப ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். பேலன்ஸ்டா இருந்தா, பேலன்ஸ்டா இருந்தா நாம கடவுள் ஆயிடுவோம். நடுநின்று வாழ்வோம், நிறைவு பெறுவோம். முடிஞ்சது கதை, நிலை பெறுவோம். நிலைத்தது எது? இறைநிலை. இறைநிலை இதைத்தான் அந்த மூணு வார்த்தையில சொல்றது, நடுநின்று வாழ்வோம், நிறைவுற்று நிலை பெறுவோம். புரியுதுங்களா? அதை நாம சங்கல்பமா சொல்லிட்டு இருக்கோம், அதை நோக்கிதான் போயிட்டு இருப்போம். சங்கல்பம் சொல்றதுனால நிச்சயமா அது ஒரு நாளைக்கு நடந்துடும். இன்னைக்கு பேசினது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். ஆழமா சிந்திங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. இன்னைக்கு பிரம்மஞானம் கிளாஸ் நடத்தின மாதிரி ஆயிடுச்சு.
அடுத்து காஞ்சனாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து எனக்கு தோணத சொல்றது, அதாவது சிவம் இருக்கிற இடத்துல, அதாவது பொட்டன்ஷியல் கைனெடிக், ஆமா அது அதை கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்போ எனக்கு இத சொல்லணும்னு தோணுச்சு. வேற ஒண்ணு இல்லையா, அணுல வந்து புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சிவம் சக்தி இருப்பு முடிஞ்சு போச்சு, அதுக்காக தான் இது பண்ணையா. சரிதானே ஐயா, சிவம் சக்தி இருப்பு புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சொல்றீங்களா நீங்க? ஆமா ஐயா. புரோட்டான் சிவம், சக்தி நியூட்ரான் வந்து ஒண்ணுமில்லாம போயிடுது. நியூட்ரான் ஒண்ணு இல்லாம, நியூட்ரான் ஒண்ணு இல்லாம போயிடுது, புரோட்டான் அது சுத்தி வருது சக்தி, அப்புறம் எலக்ட்ரான், எலக்ட்ரான் மிகுந்த வேகத்தோட இயங்கிட்டு இருக்கிறது. அதாவது அந்த இயக்கம் குறைய குறையத்தான் நியூட்ரானா மாறுது. ஆமா கண்டிப்பா. இது வந்து ஒரு மேற்கோளா சொன்னோம்னா கொஞ்சம் புரியுறதுக்கா, நிகழ்ச்சிக்கு மேற்கோளாவா? இல்ல, நிகழ்ச்சிக்கு மேற்கோளா. இப்ப வெளி பாக்கத்தே சொல்லாமே ஒவ்வொன்னும் முளைக்குது வளருது அழிஞ்சிருது. இல்ல, இது இது வந்து எதுக்கு சொல்றதுன்னா, எல்லா இடத்துலயும் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? மொத்த இடத்துலயும் இருக்கு, அணுவுக்குள் அணுவாகவும் இருக்கு. அதனாலதான் அத சொல்ல சொல்றது வந்து எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? அதனால இல்ல புரிய வைக்கணும் எது புரோட்டான் எது எலக்ட்ரான் நியூட்ரான். ஆனா அணு இல்லாத இடமே கிடையாது இல்லையா, அதனால அப்ப எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் உதாரணம் தரலாம். அணுவாதான் ஆயிருக்கு, புரிஞ்சுக்கிறது தான், புரிஞ்சுக்கிற கெபாசிட்டி எங்க எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. நடுவுல இன்டர்வியூ பண்ற மாதிரி இருந்தது, அதனால நான் பேச முடியல. கரெக்ட் தான் உங்க திங்கிங், கரெக்ட் தான். வாழ்க வளம். வாழ்க வளம் அண்ணையா. நன்றிங்கம்மா. கார்த்திகேயன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இப்ப இயக்கம் உணர்வு எல்லாம் சொன்னோம்லையா, இப்போ இந்த இடத்துல இந்த அன்பும் கருணையுமா இருக்கு அப்படின்றது எப்படியா பிளக் பண்ணி பாக்குறது, அதாவது அதுக்குள்ள இணைச்சு எப்படி பாக்குறது, இந்த எல்லா விஷயத்தோட அன்பும் கருணையும்ன்ற அந்த உணர்வு, அந்த உணர்வுல அது இருக்கு. மேக்னெட்டிக் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அட்ராக்ஷன் அண்ட் ரிபல்ஷன், ஆமாங்க ஐயா, அதுதான் அன்பு. அப்ப அன்பு இருந்ததுன்னா அட்ராக்ஷன், இல்ல சொன்னா ரிபல்ஷன். உணர முடிஞ்சதுன்னா அட்ராக்ஷன், உணர முடியலன்னா ரிபல்ஷன். புரியுதுங்களா? அந்த ரெண்டும் இயக்கத்துல இருக்கிற இயக்கம் என்னவா இருக்கு, அட்ராக்ஷன் ரிபல்ஷனா இருக்கு. இது ஸ்டாட்டிக் பவர்ல மோதுற போது ஏற்படுற உணர்வு, பிரிக்ஷன்ல தான் உணர்வு வருது. அந்த உணர்வு என்னவாக இருக்குன்னு சொன்னா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிற போது அதை அன்பு சொல்றோம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், தன்னோட இணைச்சுக்கும். ரிபல்சிவ் ஃபோர்ஸ் தள்ளிடும். ஆமா, அன்பா இருக்கிறது தன்னோட இணைச்சுக்கும், வெறுப்பா இருக்கிறது தள்ளிடும். இது ரெண்டு தான் நடக்குது. இப்ப இறைநிலை அந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எல்லா கருமயத்திலயும் இருக்கு. நல்ல கவனிங்க. சரிங்க, அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், அட்ராக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் அரவணைச்சுக்கும், எது வருதோ அது எல்லாத்தையும். ஆமா, நீங்க என்ன போட்டாலும் அதெல்லாம் மொத்தம் இழுத்துக்கும். எப்படி வான்காந்தம் உள்ள போறதுக்கு என்ன காரணம், அந்த கருமையும் சுழற்சியில இழுத்துக்கொள்ளும், ஈர்த்து கொள்ளும். ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் என்னது, அது அன்புதானே. ஆமாங்கய்யா. கடைசியா என்ன பண்ணுது, உயிர்களை மொத்தத்தையும் அழிச்சிட்டு
மொத்தத்தையும் தன்னோட சேர்த்துக்குது. அவ்வளவுதான் இறைநிலை. ஆமாயா, அப்ப அதுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு? எல்லாத்தையும் தன்பால் ஈர்த்து கொள்ளக்கூடிய அன்பு. இயக்கம் நடக்கிற போது மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி ஊடாடி அவற்றை பாதுகாக்கின்றது. அதுக்கு கருணை, கருணை கிரேஸ், கிரேஸ். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல இழுத்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறது, கொஞ்சம் அடிக்கிறது, ஒரு கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் பண்ற போது அது கருணை. இந்த அலை இயக்கம் ஐந்தோ அதுதான் பண்ணுது. சரிங்க. டு மெயின்டைன் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஆத்மன். நான் ஆத்மாவா வச்சிருக்குதே, முதல்ல அட்ராக்ட் பண்ணி என்கிட்ட வச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், அது அன்பு. அப்ப யார் இருக்கிறது அன்பும் கருணையுமா? இறைவன் தான் இருக்கு. இறைவன் தான் அந்த அன்பும் கருணையுமான அந்த இறைவனோட செயலை உள்ளார்ந்து உணர்ந்துதான் நம்ம அதை பிற உயிர்கள்ட்ட அதை நம்மளோட இயல்பா அதை வெளிப்படுத்தும் பொழுது அதுவே வந்து நேரம் அங்க கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சிம்பிள்ங்கய்யா. நீங்க உங்க குழந்தைய வளர்க்குறீங்க, என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களோ அதை அது செய்யுமா செய்யாதா? செய்யும். செய்யுங்கய்யா, செய்யுங்கய்யா. நீங்க அன்பும் கருணியமா இருந்தா உங்க குழந்தை அன்பும் கருணியமா இருக்குமா இருக்காதா? கட்டாயமா இருக்கும். ஆஃப் கோர்ஸ். அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட படிஞ்சு பணிவா வளர்ந்த புள்ள பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இறைநிலையினுடைய ஈர்ப்பு தன்மையால கவரப்பட்டு உயிராக வளர்கின்ற நாம நம்ம வளர்க்கிற அந்த இறைவனை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்குரிய மரியாதையோட நடந்துகிட்டோம்னா, பண்போடு நடந்துகிட்டோம்னா, நாமும் இறைவனாய் பெத்தவங்க கூட கோஆபரேட்டிவா போல, ஃபியூச்சர் என்ன ஆக போகுதோ தெரியல, பயமா இருக்குது, இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கிறீங்க. இப்ப நம்ம பிரம்மஞானத்தை நடைமுறை வாழ்க்கைக்கு கம்பேர் பண்ணி சொல்றோம். ஆமாங்கய்யா. பிரம்மஞானம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க்கை நாங்களும் அப்படிதான்யா.